ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம Q-Net 88 தமிழில் வந்து நம்மளோட கூட்டாளி ஒரு ஆள் மொபைல் ஷாப் திறந்துருக்காரு, ஐஃபோன் ரிப்பேரிங் ஷாப். ஸோ அவர் ரிப்பேரிங் ஷாப்பு தான் வந்துருக்கு. இந்த என்னென்ன வகையான ஃபோன் ரிப்பேர் பண்ணுறாரு, கடை வந்து எப்படி இருக்குதுன்னு வாங்க உள்ளே போய் பார்ப்போம். சரி, டைம் ராகோ ஹோட்டல், இதுக்கு சரியாக ஒப்போ சைட்ல இருக்கு இபாதுர் ரஹ்மான் மொபைல் ஷாப். 55 சூப்பர் மார்க்கெட் உள்ளுக்கு தான் அவர் மொபைல் ஷாப் இருக்கு. இந்த இருக்கு பாருங்க. இதான் நம்ம இபாதுர் ரஹ்மான் கடை. எக்ஸசரிஸ் எல்லாம் அங்கே இருக்குது கொஞ்சம், பட் மெயினாக வந்து ஐஃபோனுக்குரிய ரிப்பேரிங் தான் இங்கே செஞ்சிட்ருக்காரு. என்னென்ன ஃபோன் வந்து ரிப்பேர் செய்வீங்க ஐஃபோனில்? எல்லா ஃபோனும் ஸ்மார்ட் வாட்ச் ஒச்சைட்ட வந்து இங்கே இருக்கிறதுல எந்த டூல்ஸ் இல்லை, ஆனால் செஞ்சு கொடுக்க வெளியே தேடி செஞ்சுட்டு. ஏன்னா நம்ம தெரிஞ்ச ஒரு ஆள் ஸ்மார்ட் வாட்ச் வந்து செய்கிறத பற்றி கேட்டிருந்தாரு. செய்யலாம், ஐஃபோனுக்குரிய எல்லா ரிப்பேரிங் செய்யலாம். ஐஃபோன் ஏ டு சைட் எல்லாம் இருக்குது, ஐசியில் சாஃப்ட்வேர் அன்லோக்கிங். ஸோ சாம்சங் தான், ஆண்ட்ராய்டு தான் எல்லாம் அன்லோக்கிங். எல்லா சைடில் இருக்குது, மெயினாக ஐஃபோன். ஐஃபோன் மெயின், ஐஃபோன் அடுத்த மேக்புக், ஐபேட். ஐஃபோன் மற்ற ஃபோனில் ரிப்பேர் செய்கிறதுக்கு இருந்தீங்கன்னா இங்கே வாங்க. ஓகேக்கு வந்தீங்கன்னா நம்மளை இபாதுர் ரஹ்மான் கடைக்கு நம்பிக்கை வந்து செய்யலாம். பொதுவாக வந்து ஐஃபோன் வந்து நம்ம வாங்குறதுக்கான காரணம் வந்து செக்யூர், நல்ல செக்யூரான ஃபோன் தான் வாங்குறோம். பட் நம்ம அந்த செக்யூரான ஃபோன் வாங்கினாலும் நிறைய மொபைல் ஷாப்பில் ரிப்பேர் கொடுக்கக்கூட அந்த இடத்துல வந்து நம்மளோட டேட்டாவெல்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்குமா இல்லையான்ட்டு நம்ம சொல்ல முடியாது. நிறைய நான் மொபைல் ஷாப்பில் வேலை செஞ்சுருக்கேன், நிறைய இடங்களில் வந்து மொபைல் ஷாப்பில் அந்த டேட்டா வந்து கொப்பி பண்ணி எடுப்பாங்க. ஸோ இவர்கிட்ட வந்து நீங்கள் நம்பிக்கையாக கொடுக்கலாம். எல்லாம் வந்து நீங்கள் நம்பிக்கை கொடுக்கேன். இவரை வந்து நமக்கு நல்லா தெரியும், 4-5 வருஷம் ஒன்றாக இருந்திருக்கோம். ஸோ உங்களோட மொபைல் வந்து நீங்கள் எப்படி கொடுக்கீங்களோ அதேமாரி உங்களுக்கு பாதுகாப்பான முறை உங்களோட டேட்டாவெல்லாம் திரும்ப ரிப்பேர் பண்ணி கொடுக்கப்படும். ஸோ உங்களோட மொபைலில் ஏதாவது பழுது இருந்தால், திருத்த வழி இருந்தால் இங்கே வாங்க. அதேமாரி ஸ்மார்ட் வாட்சுக்குரிய வேலையில் ஏதாவது இருந்தாலும் இங்கே வந்தீங்கன்னா செஞ்சு திருத்தி தருவார். பேட்டரி மாற்றணும் போகணுன்றது இல்லாம இல்லாம போன ரெக்கமெண்ட் பண்றது வந்து 2 வருஷம் வாரண்டி இருக்கு. இந்த பேட்டரி ஸ்பெஷல் அடுத்து எக்ஸ்ட்ரா பவர் அடிக்க வரைக்கும் அடிச்சாரு. 30% வந்து வார பேட்டரியை பார்க்க 30% எக்ஸ்ட்ராவா நல்லா குவாலிட்டி. நான் பேசுனா தான் இப்போ யூஸ் பண்ணுறது. இதில் லைஃப் டைம் என்ன மாதிரி இது? நான் 8% சேம் போட்டு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 100% சார்ஜ் பண்ணால் நான் பெருசாக ஹெவி யூஸ் பண்ணுறல. அந்த 1% இறங்குறதுக்கு கிட்டத்தட்ட 8 மந்த் இறங்கும். 8 மந்த் அதுக்கப்புறம் அந்த 1% இறங்குது. ஹெவி யூஸ் இல்லை, நார்மலாக கால் பேசுறது, வாட்ஸ்அப் பண்ணுறோம். அது சரி. இப்போ மற்ற பேட்டரி வந்து நார்மலாக கடையில எல்லாம் போட்டு கொடுக்குறேன், அது ஒரு 2 hourலேயே இந்த 100-99 வந்துடும். சிலது 6 மணி நேரத்துலேயே வந்துடும். இதுக்கு வந்து எவ்வளோ நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க ஃபுல்லாக மாற்றி தரத்துக்கு? இதுக்கு வந்து நாங்கள் 8+க்கு அந்த ஒவ்வொரு முடலுக்கு வேலை மாறும். 8+க்கு நார்மலாக 150 எடுக்குறீங்க. நிறைய கடைகளில் வந்து லோக்கல் பேட்டரி ஒரிஜினலாக போட்டு தருவாங்க. இங்கே வந்தீங்கன்னா நான் கேரண்டி பண்ணுவேன் இவருக்கு, உங்கள்ட்ட லோக்கலாக இருந்தால் லோக்கல்னு சொல்லுவார், ஒரிஜினல்னா ஒரிஜினல் சொல்லி போட்டு தருவார். நம்பிக்கையா கஸ்டமருக்கு வந்து இன்ஸ்டன்ட் அவருக்கு முன்னாடி அதாவது கூடுதலாக டைம் எடுக்கிறவங்கள மட்டும்தான் ஒரு நாள் வந்து நாள் மேக்ஸிமம் செஞ்சு கொடுத்துருவாங்க. வெச்சிட்டு லேட்டாக்குற அந்த இதெல்லாம் மற்ற கடைகள் மாதிரி போங்க அப்புறம் சாரான்னு சொல்லி பார்சலாக கலெக்டர் அப்படியான இதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு முன்னுக்கே செஞ்சு கொடுப்பீங்க. இல்லாட்டி செய்யலாட்டி ரிட்டர்ன் கொடுப்போம், செய்யலாத கேஸ் வந்தால் இல்லாட்டி மேக்ஸிமம் செஞ்சு அனுப்பிடுவோம் இன்ஸ்டன்ட். உங்களோட டைம்லாம் இந்த மாதிரி டைம் வந்து இது 24 hours கடை தான், எப்போ வந்தாலும் நீங்கள் சாமானை கொடுக்காம கொடுங்க கொடுத்துட்டு போகலாம் ஆட்கள் இருப்பாங்க. நாங்கள் வந்து ஈவினிங் 1 மணிலேருந்து நைட் பண்ணுவோம். நீங்கள் எத்தனை மணி வரைக்கும் இருக்கீங்க? நாங்கள் வந்து காலையில் 2 மணிலேருந்து ஒரு 5 மணி மட்டும் இருக்கோம். ரொம்ப நைட்டு 9 மணிலேருந்து நைட் 12 மணி மட்டும் இருக்கும். 9-5 மணிலேருந்து அதாவது 1-5 அப்புறம் 9-10 வரைக்கும் வேலை இருந்தால் 12 இருக்கும். இல்லாட்டி
சின்ன சின்ன வேலையெல்லாம் உடனே செஞ்சு தருவீங்க? அவ்வளோ சின்ன பேட்டரி மாத்திரை, சின்ன சார்ஜிங் ஐசி, சின்ன சின்ன ஐசி மாத்திரை, ஓடி ஐசி எல்லாம் உடனே செய்யும். அது சாமான இல்லாட்டி ஆர்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவும் அந்த டைம் மேனேஜ் பண்ணி கஸ்டமர் வச்சு. இப்போ உங்கள்கிட்ட எக்ஸசரிஸ் இல்லாட்டியே மேக்ஸிமம் எத்தனை அவர் எத்தனை நாள் அப்படி எடுப்பீங்க? சாமான இல்லாட்டி அண்டே தான். இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு வேலை ஜப்பு வேணும்டா, காலையில் சொன்னா ஈவினிங் சாமம் வந்துடும். அவர் அந்த டைம் அவரும் வந்து செஞ்சு எடுத்துட்டு போகணும் சார். அவரை கையோடய வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். டிஸ்கவுண்ட் அது இதெல்லாம் என்ன மாதிரி? நல்ல டிஸ்கவுண்ட் ரிசாண்டே இதை பார்த்து வராக்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்கும். இவருக்கும் நாங்கள் இது 150 ரூபா எடுக்கிறேன், டிஸ்கவுண்ட் பண்ணி ஸ்பெஷலாக 100 ரூபா. சரி, பெரிய ஒரு டிஸ்கவுண்ட் தான் இது. 33 இதை மட்டும் டிஸ்கவுண்ட் கொடுக்கும். சரி சரி. இதெல்லாம் என்ன உச்சலம் வந்து புதுசாக இல்லை? இது வந்து நார்மல் கோபி உச்சல், எல்லாம் செகண்ட் ஹேண்ட் தான். இது இது வந்து சும்மா சைனா உச்சல். அடுத்தது இது வந்து சாம்சங் ஒரிஜினல் சார். ஆ, இது ஒரிஜினல். எவ்வளோ அது? யூஸ்ட்டு தான். இது வந்து நான் தமிழ் அடிச்சிருக்கேன், நீங்கள் எடுக்கிறண்டா பார்த்து கொடுத்து கொடுக்கணும். வெளியேடு சார்ஜ் இல்லை. இப்போ இருக்கு S3. இது என்ன மாடல் இது? இது சாம்சங் S4 கேலக்ஸி. எவ்வளோ போகுது இது புதுசு? புதுசு நான் 899 ரூபா. இப்போ நீங்கள் இதை எவ்வளோ கொடுப்பீங்க? இதை கொடுக்குறேன்னு ஒரு கடைசி 350 கொடுக்குறோம். சார்ஜரோட சார்ஜரோட 350 கொடுப்பீங்க? இது S3 வச்சு. பேட்டரியெல்லாம் எப்படி இருக்குது? பேட்டரி நார்மலாக ரெண்டு நாள் யூஸ் பண்ணலாம். இது வந்து அதாவது என்ன ஸ்பெஷல்? இது வந்து செல்லுலர் இருக்கு. சாம்சங் ஃபோன்ல கனெக்ட் பண்ணா செல்லுலர் கனெக்ட் பண்ணலாம். ஆனால் 5 வருஷம் மட்டும் தான் கனெக்ட் பண்ணேன். இல்லை, எல்லாம் ஆண்ட்ராய்டு கனெக்ட் பண்ணலாம், ஐஃபோனும் கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் அந்த விஆர் அப்ளிகேஷன் இதில் கேலக்ஸி விஆர்னு சொல்லி இருக்கு. இது இது வந்து அதே சீரீஸில் S3, சாம்சங் S3 முதல் வந்தது கிளாசிக் மாடல். இது வந்து இந்த ரிங் இதிலே எல்லாம் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. இதில் இது என்ன மாதிரி ப்ரைஸ்? 300 ரூபா கொடுக்கலாம் சார்ஜரோட. இது ஃபுல் செட்டிங் இருக்குது, புக்ஸோட ஃபுல்லாக இருக்குண்ணே. அது சரி. இப்போ யூஸ்டு சாமான்லாம் இல்லை டிஸ்கவுண்டில் எடுக்கலாம். இங்கே வந்தால் ஃபோன் வேணா வச்சுலாம். இந்த எப்போ வச்சுருந்து முடிஞ்சு வரும் சார். என்னென்ன மொபைலுக்குரிய எக்ஸசரிஸ் எல்லாம் இருக்குது உங்கள்கிட்ட? மெயினாக ஐஃபோனு அடுத்து ரெட்மி அறிவுறுத்து என்ன சார்ஜர் இனி செகண்ட் ஹேண்ட் வந்து கோபி தான். இது எக்ஸஸ் எத்தனை ஜிபி? இது 64. இது எவ்வளோ கொடுப்பீங்க? பையசும் கொண்டு வச்சு தான் இருக்கீங்க. லொக் ஆகின ஃபோன்லாம் வந்து நீங்கள் அன்லாக் பண்ணி கொடுப்பீங்க? எக்ஸ்எக்கீழே வந்து எக்ஸ்ஐக்கில் வந்து பைபாஸ் டோர் சிஸ்டம் இருக்குது, அதுக்கு பைபாஸ் பண்ணி கொடுக்கலாம். அது வந்து நல்ல ரேட் குறைச்சி. அது அன்லாக் பண்ணுறது எவ்வளோ? 14 ப்ரோ மேக்ஸ் வந்து அன்லாக் பண்ணலாம். 3 நாள் அன்லாக் பண்ணலாம். நீங்கள் கண்டெக்ட் பண்ணால் நான் ப்ரைஸ் வச்சிருந்தேன். ஆனால் நல்ல ரேட்டில் கொடுக்குறோம். இப்போ டெத் மொபைல் இருக்கிற டேட்டா சம்மந்தம் எடுக்கிறண்டா எப்படி? டேட்டா ரிகவரி வந்து செய்கிறோம், டேட்டா ரிகவரி செய்கிறோம். ஆனால் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் முடியும் சொன்னாக்க ஸ்பெஷல் டிவைஸ் எடுத்து தான் செய்யணும். அது உள்ள ட்ரான்ஸ்பிளான் பண்ணி செய்யலாம் பிரச்சனை. இப்போ எனக்கு தெரியும் ஒரு சம்பவம் மட்டும். கத்தாரி பொடியை லண்டனில் படிக்கிறவன் ஒருத்தரம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த டெத் ஆன மொபைலில் உம்மாடா ஃபோட்டோ இருந்து எடுக்கணும்னு சொல்லி லண்டனில் நான் தேடி போட்டு நம்ம உங்களோட ஹெட்டை பார்த்துட்டு வந்து நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க. கட்டி பிடிச்சி கன்னத்தில் முத்தம் கொடுத்தான். என்ன வேணும் உனக்கு கேட்டு கேட்டான். அது அந்த டைமில் அவனுக்கு சரியான ஷேக்குமாரில் இருந்த ஃபோட்டோலாம் இருந்தான்னு சொல்லி அதை எடுத்து 5-6 வருஷமாக 7 வருஷத்துக்கிட்ட இருக்கும் நினைக்கிறேன். எக்ஸஸ் எவ்வளோ கொடுக்குறீங்களா? 290. பேட்ரி அதில் புதுசாக? பேட்ரி ஒரு 80-85 அந்த ரேஞ்சில் ஆகிடுச்சு. பேட்ரி மாற்றி கொடுக்குறேன்டா. பேட்ரி மாற்றி கொடுக்குறேன்டா. அது வேணும் ஏதாச்சும் எழுக்குரிய ஸ்டாண்டெல்லாம் இருக்கு. என்ன வேண்டாலும் இங்கே வாங்க, டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். நம்மளோட பேரை சொன்னீங்கன்னா சரி, நல்ல பெரிய டிஸ்கவுண்ட் ஒன்று போடுவார். என்ன மெஷின் பார்த்தது? சோல்டர் நைம்
புதுசா எடுத்தீங்க ஒரு வேலை கலட்டு பண்றீங்களா உங்களுக்கு தெரியாம என்னை பாத் விளங்க வேணே புதுசா கலட்டு படுது சாம்சங் போனுக்கு பேட்டரி காட்டி மாத்துற மாதிரி எல்லாம் இல்லையா செட் பண்ணி தான் கழட்டணும் வரும் இது என்ன கலட்டுறதுக்கு அப்படி ஹீட் பண்றீங்க இது வாட்டர் ப்ரூஃப் சீல் பார் தானே ஒட்டி வரும் அது ஃபுல்லா கலட்டி தான் பேட்டரிய போடணும் சரி சரி பேட்டரி மாத்திரம் ரிஸ்க் தானே போன கலெக்ட் பண்ணுவோம் இது ஹீட் ஆகுறது அந்த கம்ம லூஸ் ஆகுறதுக்கு என்ன இப்போ சில க்ளோ வந்து எதே சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் ஐபோன் ஓபன் பண்ணி புது பேட்டரி போட்டா எத்தனை மணிக்கு போட்டா சரி லித்தியம் அயன் பேட்டரி தானே பேட்டரி ஃபுல்லாக போட்டு கட்டணும் சார் எக்ஸஸுக்கு மேலே பேட்டரி மாற்ற போல பேட்டரி மெசேஜ் வரும் அந்த பேட்டரி மெசேஜ் வராமலே நாங்கள் செஞ்சு கொடுக்குறது பேட்டரியை செஞ்சு சர்வீஸ் பண்ண அந்த சர்வீஸ் மெசேஜ் வராது வராமலே செஞ்சு கொடுக்குறோம் வேறு எடுத்து மாற்றினா பேட்டரி மெசேஜ் அன்னோன் பார்ட்டிஸ் சொல்லி மெசேஜ் ஒன்று வரும் இதுக்கு வராது நாங்கள் வராமல் அதை மாற்றினு காட்டாது மாற்றிலிருந்து காட்டாது ப்ரோக்ராம் பண்ணியே செய்வோம் சம்பவம் அப்படி புரியுது அப்போ கூட்டி முடிஞ்ச பேட்டரி மாத்தி முடிஞ்சு போன செக் பண்ணிக்கங்க ஓகே தப்பு சார் பேட்டரி மாற்றிட்டோம் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கோம் வேறு காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் போடுறேன் தேவையானவர்கள் எடுத்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபோன் ரிப்பேர் பண்ணுறதுக்கு இருந்தால் இங்கே வாங்க இபாத்ரோமான கடைக்கு வந்து நம்மளோட நண்பர் சின்ன ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுங்க